ஓம் கம் கணபதியே நமக. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு மகேஸ்வரன், குரு சாஷாங் பரப்பரமே தஷ்மை ஸ்ரீமத் குருவே நமோ நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாபியோ நமோ நமக. யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். எஸ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும், அதாவது சந்திர அவஸ்தை சந்திர வேலை அந்த மாதிரி அமைப்பு வந்து சந்திரனுக்கு மட்டும் ஒன்று. இது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுவிட்டேன். இது ரெண்டாவது வாரத்தில் சந்திரனுக்கு வந்து மொத்தம் மூணு விதமான ஒரு அமைப்பு. ஜாதகத்தில் வந்து ஜனகாலத்தில் சந்திரன் வந்து எந்த டிகிரியில் இருக்கிறாரோ அந்த டிகிரிக்கு வந்து இந்த பலன் வந்து பொருந்தும். பிரச்சனத்துக்கு ஒத்து வரும், சூப்பராக ஒத்து வரும். பிரச்சனம் நான் பார்ப்பதில்லை, பிரச்சனம் பார்க்கறதுக்குண்டான தகுதி என்னிடம் கிடையாது. ஆனால் அதை பற்றி கொஞ்சம் ஏதோ கத்துக்குட்டியாக தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் நாம் செய்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சுத்தபத்தம். ரெண்டாவது வந்து அது ஏதோ புண்ணியம் பண்ணணும், எங்கள் மாதா பிதா செஞ்ச காரணத்தினால இந்த ஜோதிட தொழிலுக்கு வந்தோம். ஆகவே சரி, சந்திர அவஸ்தையை பற்றி இப்பொழுது பேசுவோம். சரி, சந்திர பகவானை இப்போ ஒரு ஸ்லோகம் சொல்லி சந்திர பகவானை ஒரு குளிமைப்படுத்துவோம். ததிசங்க துஷாராபம் சிராதனம் சுமமம் நமாமி சசினம் சோமம் சம்பூர் முகடபூஷணம். ஆகவே சந்திர பகவானுடைய ஆசியுடன், நல்லாசியுடன் இருக்கிறதுலேயே துரிதமாக செல்லக்கூடிய கிரகம், ஃபாஸ்ட் மூவிங் பிளானட். எந்த நட்சத்திரத்தில் கடந்தாலும் சரி, சனி பகவான் இருக்கிறதுலேயே வந்து ஸ்லோ மூவிங் பிளானட்டு. அதே மாதிரி வந்து ராகு பகவான் ஸ்லோ மூவிங் பிளானட்டு. எதில் நடந்தாலும் அந்த ஒரே தினகதியில் தான் நடப்பார் அவர். ஆகவே அந்த சந்திர பகவானை பணிந்து கொண்டு, சந்திர பகவானால் நட்சத்திரம் அதிகமாக இயங்குகிறது. ஒரு தியாட்சியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா சந்திர பகவான் போனால் தான் தியாட்சியத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும். பொதுவான தியாட்சியங்கிறதே எடுத்துக்கலாம் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறதில்ல. ஆனால் சந்திர பகவானால் ஆளப்படுகின்றதுனால தான் அந்த சந்திர தியாட்சியம் வருகிறது. சரி, சந்திர அவஸ்தைக்கு வருவோம். மொத்தம் 800 கலை, 13 பாகை, 20 கலை ஆக 800 கலை என்று பிரித்து வைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள். அப்போ வந்து இந்த சந்திர அவஸ்தைக்கு வந்து ஒரு பாகை 6 கலை 40 விகலை. அப்போ வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து 66 பாகை 40 விகலை. அதாவது மன்னிக்கணும், அதாவது வந்து 66 கலை 40 விகலை ஒரு இதுக்கு. அதே மாதிரி வந்து சந்திர அவஸ்தையில் வந்து அவர் வந்து கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் அண்டமாட்டார். இந்த 1வது அவஸ்தையில் இருந்தால், 2வது அவசியத்தில் இருந்தால் அவர் வந்து அந்த ஊர்லேயோ அல்லது பழக்க வழக்கமாக பெரிய பெரிய மனிதர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய பங்களா வச்சுருக்கிறவங்க, பெரிய பெரிய மில்லு வச்சுருக்கிறவங்க, பெரிய பெரிய தொழிலதிபர்களோட அவர் நெருக்கமாக இருப்பார் 2வது அமைப்பில். 3வது வந்து 3/20 முடியுது. ஒரு நட்சத்திரத்துக்கு பாதத்துக்கு 3/20 ஒரு பாதம்னு கணக்கு வச்சுக்கோ, அந்த மாதிரி சொல்லிவிட்டு 9 பாதத்துக்கு கணக்கு, ஒரு பாதத்துக்கு மொத்தமாக 3 அமைப்பு. அப்போ 3/20 இது வந்து கணக்கு போட்டால் தான் கண்டுபிடிக்க முடியும், இல்லைனால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ 3வது அதாவது வந்து இந்த ஆளுகிட்ட வேலை வாங்கி வேலை வாங்கி அவகிட்ட வந்து கெட்ட பேர் வாங்கி கொஞ்சம் மூச்சு விடாமல் இருப்பார், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இப்போ வந்து ஒரு மேஸ்திரி, ஒரு கட்டிட மேஸ்திரியோ இருக்கிறார், ஒரு வயக்காடு வச்சுருக்கவங்க மேஸ்திரி வச்சுருக்கிறாங்க. அந்த மேஸ்திரியெல்லாம் சும்மா வந்து அந்த மாதிரி அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அந்த ஓனர் வர டென்ஷன் ஆகும், அப்படி இவ்வளவு செலவாகுது இவ்வளவு இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அமைப்பு உடையும். அதே மாதிரி வந்து 4வது அவஸ்தையில் வந்து இருந்ததுன்னா 4 பாகை 26 கலை 40 வகைகளில் வரும்போது பூமி நிறையா வாங்குவார். அதே மாதிரி வந்து 5வது இதில் வரும்போது தனது வம்சத்துக்குரிய குணத்தில் நிற்போன். அதே மாதிரி வந்து 6வது அவஸ்தை 5 பாகை 33 கலை 20 வகைகளிலிருந்து 6/40 வரை இருக்கக்கூடியதுக்கு உடம்பு வந்து தொந்தரவாக இருக்கும், அடிக்கடி ஏதோ ஒன்று இதாக இருக்கும். அதே மாதிரி வந்து 7வது வந்து ஆஸ்தானியாக இருத்தல். ஆசானியாக இருக்குன்னா 4 பேத்துக்கு நல்லது பண்ணுறது, 4 பேத்துக்கு நல்லது சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பு. அவர்கிட்ட போய் எது வேணாலும் கேட்கலாம்னு சொல்லி ஊருக்காரர் ஒரு முடிவு எடுப்பாங்க. அதே மாதிரி வந்து 8வது 7/46/40 8/53/20 வரைக்கும் கொஞ்சம் பயந்த சுபாவம் உடையவர். அதை விட 9வது வந்து பசி, அதிகமாக பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து 10 நல்ல மனைவியாக அமைவு, அப்படி அவர் குணத்தை விட நல்ல குணமாக. 2வது வந்து அவங்க குடும்பத்துக்கு குடும்பமாக அந்த, அப்புறம் 2வது வந்து ஊரில் இருக்கிறவங்க நல்ல மக்கள், பழகிய மக்கள் எல்லாம் பேசுவாங்க, அடே இவன் இருந்ததுக்கு இப்படி ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்கிறதே பரவாயில்ல, கடவுள் நல்ல வழி விட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, 12/13/20 வரை நல்ல கட்டலில் படுத்து தூங்குவார். நல்ல கட்டலாக இருக்குது,
அவருக்கு வந்து வீடே கொட்டாயியாக இருந்தாலும் அவருக்கு படுக்கக்கூடிய இடமெல்லாம் நல்லா கட்டல் போட்டு நல்லா மெத்தையெல்லாம் போட்டு நல்லா திருப்தியாக தூங்குவார். அதே மாதிரி வந்து 12, 13, 20லேருந்து 13, 20 வரைக்கும் நல்ல சுகமான சாப்பாடு கிடைக்கும். அதுக்கு தான் கொடுத்து வச்சுருக்கோம் வாழ்க்கையிலேயே சுகமான சாப்பாடு. பணம் இருந்தாலும் திங்க முடியாத சூழ்நிலையே இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. சரி, அடுத்தபடியாக இப்பொழுது சந்திர அவஸ்தை சொல்லிவிட்டேன். இரண்டாவதாக சந்திர வேலை. சந்திர வேலை பொறுத்தளவு மொத்தமாக 36. அப்போ வந்து 800 இதை 36 பாகமாக பிரிக்கணும். ஒன்றாவது இது வந்து, அதாவது வந்து 22 கலை 13 விகலை 20 தர்ப்பரைன்னு கொடுக்குறபடி, அதில் சந்திரன் இருந்தால் தலைவலி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். சரி, ரெண்டாவது அதை நீங்கள் கூட்டிக்குங்க. ரெண்டாவது வந்து சந்தோஷமாக இருப்பார். மூணாவது வந்து அவர் எப்படி இருந்தாலும் ஒரு கோயில் கட்டி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுவார். நாலாவது வந்து நல்ல ஜாலி மேன், நல்லா சந்தோஷமாக இருப்பார். அஞ்சாவது வந்து அடிக்கடி கண் வலி இந்த மாதிரி தொந்தரவெல்லாம் வரும். ஆறாவது வந்து சுகமாக இருத்தல். அப்போ ஆறாவதுன்னா 2 பாகை 13, 20 கலை, 2 பாகை 13 கலை 20 விகலை சைபர் தர்பரை, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அப்போ வந்து அதில் வந்து ரொம்ப சுகமாக இருப்பார். ஏழாவதுல வந்து பெண்களினால் நல்ல யோகமுடையவர். எட்டாவது வந்து அடிக்கடி அவருக்கு பெரிய காற்றலாக வரும். ஒன்பதாவது வந்து, அதாவது வந்து தாண்டவாளையப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், அந்த மாதிரி பெட்டியெல்லாம் வச்சுருப்பார். பெட்டி அப்படின்னா, அதாவது வந்து அந்த காலத்தில் பணம் போடுறதுக்கெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப ஆர்டர் பண்ணி திண்டுக்கல் போய் வாங்கிட்டு வருவாங்க. திண்டுக்கல் தான் ஃபேமஸ் எனக்கு தெரிஞ்ச லெவலுக்கு. சென்னையில் இருக்கிறவங்க சென்னையில் கூட வாங்கலாம், மற்ற தமிழ்நாட்டை பொறுத்தளவு நம்மளுக்கு தெரிஞ்சது தான் சொல்லணும். அதே மாதிரி பத்தாவது இது வந்து அடிக்கடி கண்ணில் தண்ணி வரும், கண்ணீர் விடுவார். அதே மாதிரி வந்து 11 கஞ்சா அடிப்பார், மது போதைக்கு வந்து இது பண்ணுவார். எல்லாத்துக்கும் தெரியாமல் தான் பண்ணுவார் ஆனால். அதே மாதிரி வந்து 12 பெண்களின் மேல் அதிக ஆசை உடையவர். 13 வயிற்று நோய், அடிக்கடி வயிற்றில் இருந்து ஏதோ ஒரு தொந்தரவே இருக்கும். அதே மாதிரி வந்து 14 சித்திரை நல்லா வரைவர், தண்ணி மேலே ரொம்ப பிரியமாக இருக்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து 15 எப்போ பார்த்தாலும் கோபத்திலேயே இருப்பார், டென்ஷனாகவே இருப்பார். இப்போ சொல்கிற சொன்னால் அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது கொஞ்சம் கஞ்சத்தனமாக இருப்பார் 16வது. அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த 16வது அமைப்பில் வந்து கஞ்சத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. மேலும் வீடியோ தொடரும். நன்றி, வணக்கம்.